வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் பேக் தாங்க. ஜஸ்ட் மூணு இன்கிரீடியன் வச்சுதான் இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா குவிக்கா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்ல, இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் நம்ம ஹேர் எல்லாமே தின் ஹேர்ல இருந்து நல்லா திக் ஹேரை மாத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் இல்ல, ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்க இந்த மூணு இன்கிரீடியன்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரூட்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்தாதான் நம்ம ஹேர் ஃபால் வந்து இருந்துட்டே இருக்கும். சோ ரூட்ஸுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுத்தா இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம டே டு டே நம்ம ஹேர் வந்து எப்படி எல்லாம் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இடையில நிறைய டிப்ஸ் கொடுக்க போறேன். என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி என்னோட ஹேரை வந்து ஹேர் ஃபால் ஆகாம ஸ்கிப் பண்ணி இந்த அளவுக்கு க்ரோத் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் க்ரோத் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் இருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போற நீங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கருப்பு சுண்டலே எடுத்துப்பேன். நிறைய பேருக்கு இது தெரியும். எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு ஹேர் பேக், ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணோம், நமக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இன்னொரு ட்ரிங்க் அண்ட் இந்த கருப்பு சுண்டல் எடுத்துக்காம இருந்தேன்னா மறுபடியும் எனக்கு ஹேர் ஃபால் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி பயந்துட்டே இருப்பேன். சோ அதனாலேயே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை டெய்லி ஸ்கிப் பண்ணாம நான் இப்ப வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கேன். இதனோட தண்ணி அண்ட் இதுல இருக்கக்கூடிய கருப்பு சுண்டலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இதுதான் எனக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதனோட தண்ணி கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் இந்த தண்ணியே நல்லா உறிஞ்சு எடுத்துரும். நம்ம அதை கீழே கொட்டாம இந்த கண்டிப்பா இதை குடிக்கணும், குடிச்சா வாமிட் வர மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல சிஸ்டர்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா இந்த தண்ணி குடிச்சுக்கோங்க. இதனால உங்க கிரே ஹேர் கூட நல்லா பிளாக்கா மாறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குடிச்சாச்சு, இப்போ இதுல இருக்கக்கூடிய சுண்டலும் சாப்பிடலாம். ஹேர்க்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுத்த இந்த கருப்பு சுண்டலுக்கு வந்து நான் ஒரே ஒரு டைலாக் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இது உங்களுக்கும் தான் பொருந்தும். கருப்பு சுண்டலை நம்பினோர் கைவிடப்படார். கண்டிப்பா இந்த டைலாக் உங்களுக்கும் சூட்டபிளா இருக்கும். இதை வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க ஒரு 1 month ஆர் 45 days எடுத்து பாருங்க. உங்க ஹேர்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸுங்க, 100% தெரியும். டே டு டே நீங்க உங்க ஹேரை வந்து எடுத்தெடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு ஃபாலோ ஆகுதோ அந்த ஹேரை வந்து எடுத்தெடுத்து வச்சு பாருங்க. உங்களுக்கு 45 days உங்க ஹேர்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் கொட்டினதுக்கும் இப்ப ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கிறக்கும் நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது தெரியும். ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண மெயினாக எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன் இந்த ஆலிவ்ரா தான். ஸோ வீட்டுக்கு வெளியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கத்தாழை செடி வந்து நாங்கள் நிறைய வச்சுருக்கேன். நான் பிஃபோர் மேரேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நம்ம கட் பண்ணி விட நல்லா வரும். ஸோ சின்ன பாட்டில் வச்சுருக்கனால கத்தாழையோட சைஸ் வந்து குட்டியாக இருக்குது. நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கட் பண்ணுறக்கோ அதை ஹேரில் அப்ளை பண்ணுறக்கோ. இந்த ஆலிவரா கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஏன்னா வலுவலுன்னு வலுக்கிட்டே போகும், அப்படியே கை ஃபுல்லாகவே ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து இருக்கிற பூ எல்லாம் அங்கே பறிச்சிட்ருக்கா. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆலிவராவில் வந்து எல்லோ கலரில் ஒரு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா அழுத்தி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தாழையில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே சைடில் முள்ளு முள்ள இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஸோ இது பிஞ்சாக இருக்கிறனால ஜெல்லாக அதிகமாக இருக்கும், ப்ளஸ் அது வலுக்கிட்டு வலுக்கிட்டு போகும், இது கட் பண்ணவே முடியாது. ஸோ சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஜெல்லு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். என்னால் எடுக்கவே முடியல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இடையில கையில எல்லாம் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆலிவரா எல்லாத்தையுமே ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருப்பு சுண்டல் தண்ணி லாஸ்ட்டில் குடிக்கவே முடியாது. ஸோ அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சுண்டலில் இருக்கக்கூடிய டோட்டல் சத்துமே இந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கருப்பு சுண்டல் சாப்பிட்ட உடனே மறக்காமல் இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து தான் முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அல்புமின்ங்கிற ப்ரோட்டீன் இருக்குது, இது நமக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் க்ரோத்துங்கிறது கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்மெல்லு ஓவராக அடிக்குங்கிறக்காக நான் வெள்ளைக்கரு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஞ்சக்கரு கூட ஆட் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து லைட்டாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஹேர் பேக் வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிக்க போகிறேன். இந்த சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் நான் அப்ளை பண்ணிவிட்டு என்னோட ஹேரை வந்து நான் எந்த மாதிரிலாம் கேர் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ரூட்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது, ரொம்ப டேமேஜாக ட்ரையாக இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ட்ரை ஆயிரும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ பாப்பா சரியான செட் அங்கேறது இங்கேறது கொலுசு சவுண்டில் அவங்க நான் பேசுகிறது ஒன்றுமே கேட்கல. ஸோ அதனால தான் நான் பேசுகிறது ஒரு மாதிரி உங்களுக்கு டப்பிங்கில் ஒரு மாதிரி இருக்குது. பாப்பா கூட செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. வீடியோஸ் எடுக்க எடுக்க நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சேம் அவங்களும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்து ஒரு 10 minutes ஆர் 15 minutes விட்டால் போதும். ரொம்ப நேரம் விடாதீங்க, ஏன்னா இதில் வந்து கத்தாழையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு லைட்டாக சளி பிடிக்கும். இப்போ நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி தான் என்னோட ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரப்போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து ஸ்கேல்ப் வந்து நல்லா இது பண்ணுங்க, அப்போ தான் கீழேலாம் இறங்கி வரும். அந்தளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க இருக்கு. ஸோ இப்போ போய் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரோம். 5 minutes கழிச்சு ஸோ உங்களுக்கு பொடுகு பிரச்சனை டேண்டப் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சதும் காட்டன் உங்கள் துப்பட்டா இருக்கும் இல்லையா அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஹேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகும். நான் பார்த்துங்க இப்போ தான் கட்டிட்டு ஒரு 10 minutesல துணி எல்லாமே அப்சர்வ் ஆகும். ஹேர் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வெளியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி மட்டும் நிற்க போகிறேன். ஏன்னா சன்லைட் ஓவராக இருக்கப்போ நம்ம வெளியே போய் நின்னோன்னா நம்ம ரூட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் வெயிலில் நிற்காதீங்க. லைட்டாக ட்ரை ஆனதும் நான் உள்ளே அந்த ட்ரை பண்ண ஃபேனில் தான் லைட்டாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபேனில் காஞ்சதுக்கப்புறம் என்னோட ஹேர் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கேன்னுங்கிறத பற்றி பார்த்துடலாம்.